வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சீதா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை பூர்ண குணப்படுத்தி சாதனை புரிந்த சித்த மருத்துவர் டி சீதா செல்வா அவர்கள் மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் 110 காந்தி சாலை நாகூர் மெயின் ரோட் திருமலை ராயப்பட்டினம் நடன காளியம்மன் கோவில் எதிரில் காரைக்கால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9597793893 Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நக்க பாலிஷை நீக்குவதற்கு இதை செய்யலாம். அந்த டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். விரல் நகங்களில் அழகுக்காக பூசப்படும் நக பாலிஷ் சில நாட்களில் பொலிவை இழக்க தொடங்கிவிடும். நகங்களில் இருந்து உதிர்ந்து விழுந்து கொண்டிருக்கும். அதனை பலரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அவசரமாக வெளியே செல்ல வேண்டி இருந்தால் விரல் அழகை கெடுக்கும் நக பாலிஷை நீக்குவதற்கு மெனக்கெடுவார்கள். சில எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தியே நக பாலிஷை சில நிமிடங்களில் நீக்கிவிடலாம். நக பாலிஷை நீக்குவதற்கு பற்பசையை கூட பயன்படுத்தலாம். அதுதாங்க பேஸ்ட். பொதுவாக பேஸ்டில் எத்தில் அசிட்டேட் கலந்திருக்கும். இது நெயில் பாலிஷை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களில் சேர்க்கப்படும் மூலப்பொருளாகும். பல் துளக்க பயன்படுத்தப்பட்ட பழைய பிரஷில் சிறிதளவு பற்பசை பேஸ்டை தடவி நகங்களில் படர்ந்திருக்கும் நெயில் பாலிஷ் மீது தேய்க்க வேண்டும். 2-3 முறை நன்றாக அழுத்தி தேய்த்தால் நெயில் பாலிஷ் உதிர்ந்து வந்துவிடும். நகமும் பிரகாசத்துடன் காட்சியளிக்கும். நெயில் பாலிஷை நீக்குவதற்கு வாசனை திரவியத்தையும் உபயோகிக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் சில துளிகள் பர்ஃப்யூமை தெளித்துவிட்டு அது ஆவியாகும் முன்பு நகங்களில் நன்றாக அழுத்தி தேய்க்க வேண்டும். ஓரிரு முறை அவ்வாறு தேய்த்தால் நெயில் பாலிஷ் நீங்கிவிடும். பெரும்பாலான ஸ்ப்ரேக்களில் ஆல்கஹால் சேர்க்கப்பட்டிருக்கும். அது நெயில் பாலிஷை நிறுத்து போக செய்யும் உதவும். நகங்களில் சிறிதளவு ஸ்ப்ரே தெளித்து காட்டன் பஞ்சு அல்லது டிஷ்யூ பேப்பரை கொண்டு அழுத்தி தேய்க்க வேண்டும். நகங்களில் தெளிக்கும் ஸ்ப்ரே ஆவியாவதற்கு முன்பு ஓரிரு முறை தேய்த்துவிட்டால் போதும், நெயில் பாலிஷ் நீங்கிவிடும். கொரோனா வைரஸ் தொற்றுக்களிடமிருந்து தற்காத்து கொள்வதற்கு கைகளில் உபயோகப்படுத்தும் சானிடைசரையும் பயன்படுத்தலாம். காட்டன் பஞ்சுவில் சிறிதளவு சானிடைசரை ஓற்றி எடுத்து நெயில் பாலிஷ் மீது அழுத்தி தேய்க்க வேண்டும். 2-3 முறை அவ்வாறு செய்தால் நெயில் பாலிஷ் நீங்கிவிடும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.